பாகிஸ்தானின் முன்னாள் கிரிக்கெட்டரான டேனியல்ஸ் கனேரியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாகிஸ்தானில் தான் வந்து அரசியல் பார்த்து டீம் இழுக்கிறாங்கன்னா, ஆனால் இப்போ வந்து இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா அரசியல் பார்க்க டீம் இழுக்க ஆர ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. என்ன ஏன்டா அந்த செய்தி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்துட்டு பங்களாதேஷ் நடக்கிற ஓடிட்டில் வந்து ஸ்குவாட் அறிவிட்டாங்க. அந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவும் இல்லை, அப்புறம் நம்ம சஞ்சீவ் சாம்சனும் இல்லை. ஏன்னா ஃபார்மில் இருக்கிற சூரியகுமார் யாதவே பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவ் சாம்சனுக்கு வந்து இந்த சீரீஸ்லேயே வாய்ப்பு தரல. அதில் அடுத்த சீரீஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேரை கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிசிசி வந்து எடுக்கவே இல்லை நம்ம சஞ்சீவ் சாம்சனை. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃபார்ம் இல்லாத பிளேயர்ஸுக்குலாம் வந்து நம்ம பிசிசி வந்து வாய்ப்பு தராங்க, ஆனால் ஃபார்ம் இருக்கிற பிளேயர்ஸுக்கு வந்து நம்ம பிசிசி வந்து வாய்ப்பு தர மாட்டேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீவ் சாம்சனுக்கு வந்து நம்ம டேனிஸ் கனேரியா பார்த்தீங்கன்னா வேதனை தெரிவிக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நடந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீவ் சாம்சனுக்கு வந்து ஒரு மேட்ச் விளையாட கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தரலன்னு சொல்லலாம். இதை பற்றி இந்தியன் கேப்டன் அட்டிக் பண்ணிட்டு கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா பதில் கூட ஒழுங்காக சொல்லலாம், பார்த்தீங்கன்னா அவர் வந்து பதில் மனுப்புனார்னு சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு கேப்டனாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் முடிந்தால் பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே இழுக்கிறாங்க, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேப்டனும் பார்த்தீங்கன்னா இழுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து இந்த செயல் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப மனவத்துக்கு ஆளாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் முன்னாள் கிரிக்கெட்டர் வீரரான டேனியல்ஸ் கனேரியா பார்த்தீங்கன்னா வேதனை தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.